friends, welcome to Angel's King Kitchen. கருப்பில் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நான் மொச்சை ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு அது பிடிச்சா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஊற வச்சு வேக வச்சு செய்யலாம். நான் வறுத்து செய்கிறேன், நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துறேன். வாசம் வர வரைக்கும் நான் வறுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் வந்து கழனி தண்ணியே யூஸ் பண்ணிவேன். ஏன்னா இதை அப்படியே நான் அந்த தண்ணியை வேக வச்சதோடு ஆட் பண்ணிக்குவேன் குழம்புக்கு. அதனால் எவ்வளோ வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு வச்சுட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டு நான் காமிக்கிறேன். குழம்பு இல்லையா, அதனால நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் இனிமேல் எல்லா புளிக்குழம்புக்கும் பார்த்தீங்கன்னா 1 கால் ஸ்பூன் விளக்கெண்ணெய். உடம்பு ஹீட்டாக இருக்கும், ஹீட் எல்லாத்தையுமே குறைக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால 1 கால் ஸ்பூன் மட்டும் விளக்கெண்ணெய். ஃப்ளேவர் வருமானலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே வராது. லைட்டாக 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1 கால் ஸ்பூன் போடுறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் ஆனதையும் பூண்டு போடுறேன். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம். ஸ்டேஜில் ஒரே 1 தக்காளி கட் பண்ண தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை இதோட ஆட் பண்ணிடுவோம். சுண்டைக்காயை ஆட் பண்ணி சுண்டைக்காய் நல்லா அந்த ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அது வச்சு சிம்மிலேயே வச்சு இந்த ஆயில்லையே நல்லா வதங்கட்டும். 1 குட்டியாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் புளிப்பு காரம் இது எல்லாமே கம்மியாக, நீங்கள் நார்மலாக சேர்த்துக்கிறத விட இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது, அதனால் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி சேர்க்காமல் இருந்தாலும் டேஸ்ட் வராது, அதனால் கொஞ்சமாக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சுண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து 1 வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி எப்படி செய்யறதுங்கிறது பார்ப்போம் வாங்க. 1 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டையும் கட் பண்ணிட்டு தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம். மஞ்சத்தூள் போட்டு 1-2 கொதி மட்டும் கொதிக்கிட்டு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா அப்படி நறுக்கு பதத்தில் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க சுண்டைக்காயோட கலர் நல்லா மாறி இருக்கு, அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். கீழே குட்டிட வேணாம், அந்த தண்ணியோட தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான சால்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டைக்காய் வேகட்டும், அதை வச்சு நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா கொலப்பலன்னு போயிடும். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். சுண்டைக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணி 1 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி அதில் ஆட் பண்ணிடுவோம். புளி ஊற்றிட்டேன், புளி ஊற்றி 1 கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் 3 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரா ஃப்ளேவர் போற வச்சும் கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் ஆயில் காஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடுகு கலர் சேஞ்ச் ஆனதையும் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். 2 வரமிளகாயை அப்படியே கிள்ளி போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிடுவோம். வாழைக்காயில் இருக்க மாய்ஸ்டர் எல்லாம் போகட்டும். 1-5 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஃப்ரெஷ் கோகனட்டை 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெஷ் தேங்காயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் தேங்காய் போடுறதுனால கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறாங்க இல்லையா, இது உங்களுக்கு வந்து அடுப்பில் அது நல்லா நம்ம வேக வைக்க தான் அது கொலஸ்ட்ரால் ஆகும்.
இங்க பாருங்க புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா டேஸ்டான சுண்டக்காய் புளி குழம்பும் வாழைக்காய் பொரியலும் தயாராயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தயாராயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரெஸ்ட் சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.